வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம லெவன்த்தில் தேர்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை நம்ம வந்து டிஃபைன் பண்ணி அதுக்குரிய கிளாஸிஃபிகேஷனை பார்க்க போகிறோம் அப்போ ஃப்ரிக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சர்ஃபேஸில் ஆகி இருக்கும்போது அந்த சர்ஃபேஸ் அந்த ஆப்ஜெக்டை நகர விடாமல் வைக்கிறதுக்கு என்ன பண்ணும் ஒரு அப்போசிஷனை அந்த பாடி மீது ஒரு அப்போசிங் ஃபோர்ஸை அந்த பாடி மீது எக்ஸப்ட் பண்ணும் அதை நம்ம ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம் ரைட் அப்போ ஃப்ரிக்ஷன் அப்போஸஸ் த பாடி வித் ரெஸ்பெக்டிவ் surface எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதோ அந்த சர்ஃபேஸும் அந்த பாடியும் நகர விடாமல் ஃபிக்ஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு எதிர்ப்பு காட்டப்படுது அந்த எதிர்ப்பை தான் நம்ம ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம் ரைட்டாக ஃபைன் இப்போ இதை எப்படி பிரிச்சுக்கலான்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று ஸ்டாட்டிக் அடுத்தது கைனட்டிக் இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்கிறது எங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நகராமல் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சரி இந்த வேல்யூ அதை யூஷுவலாக எஃப்எஸ்னு சொல்லுவாங்க இந்த வேல்யூ எப்படி இருக்கலாம்னா இட் கேன் பி ஜீரோ ரைட் ஜீரோவாக இருக்கலாம் நியூஎஸ்என் இது அதனுடைய மேக்சிமம் வேல்யூ இதுதான் என்னுடைய கான்செப்ட் இருந்து ஒரு மேக்ஸிமம் வேல்யூக்குள்ளே எந்த வேல்யூ வேணாலும் வரலாம் இதான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்போ பாருங்க ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த பாடி எப்படி இருக்குது இட் இஸ் அட் ரெஸ்ட் இப்போ நான் இதில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் சரியா இல்லை பண்ணலைன்னு வச்சுப்போம் இல்லை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பி ஜீரோ அப்போ இந்த கேஸில் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து என்னென்னு சொல்ல வரானுங்க ஜீரோங்காங்க இந்த ஜீரோவை நியாயப்படுத்திட்டேன் ரூல் என்ன பாடி ரெஸ்ட்டில் இருக்கணும் நீங்கள் எந்த ஃபோர்ஸும் அதில் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா அங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் வேல்யூ ஜீரோ ஒன்றாச்சா ரெண்டாவது வாங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறீங்க லெட் இட் பி த்ரீ நியூட்டன் ரைட்டா இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில் எக்ஸிஸ்ட் ஆகிற அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ ஃபைவ் நியூட்டன் வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு அப்போ நீங்கள் த்ரீ நியூட்டன் அப்ளை பண்ணும்போது இந்த பாடி நகராது ஏன்னா ஃபைவ் நியூட்டன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அங்கே இருக்குது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போது நீங்கள் இங்கே எவ்வளவு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் ஃபை நியூட்டன்னு சொல்லக்கூடாது இது அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ இப்போ இந்த கேஸில் இப்போ இந்த கேஸில் எவ்வளவுன்னு கேட்டால் நல்லா கவனிங்க ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் செய்து அஞ்சு நியூட்டன்னு சொல்லிடாதீங்க தெளிவாக தரேன் அப்போ இந்த பாடி நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நகராமே இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்களோ அதுதான் அங்கே வந்து என்னது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் வேல்யூ ஸோ ஐ வாண்ட் பி வெரி கிளியர் வித் யூ அப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு தான் இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க மேக்சிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம் அதுக்கு ஃபார்முலா என்ன நியூ என் இது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் அண்ட் த பாடி ஓகே விட்டுருங்க இப்போ நார்மலுங்கிறது என்ன இந்த சர்ஃபேஸ் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் இது யூஸ்வலாக இங்கே என்னென்னு எடுத்துப்போம் இப்போ என்னுடைய வெயிட் தான் அங்கே நார்மல் ஃபோர்ஸாக இருந்திருக்கும் அப்போ என் வில் பி ட்ரீட்டட் எஸ் எம்ஜி இதை சப்ஷூட் பண்ணிங்கன்னா மேபி வரலாம் அப்படி கண்டுபிடிச்சது தான் இந்த ஃபைவ் நியூட்டன் வச்சுக்காங்க இந்த கேஸில் அப்போ ஃபை நியூட்டன் அளவு ஃபோர்ஸை நீங்கள் தராத வரையில் அந்த பாடி ரெஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படி நீங்கள் எந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ த்ரீ ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் நைன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது நகராது அப்படி அப் நகரலைன்னா நீங்கள் அப்ளை பண்ணது தான் அங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்கிறேன் க்ளியர் சரி அப்போ மூணாவது அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ அதுதான் எவ்வளவு நியூ இதை அப்ளை பண்ணிங்கன்னா இது நகர ஆரம்பிச்சிடும் அப்போ அதனால் இதை நம்ம அதனுடைய மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் வேல்யூ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூன்னு சொல்கிறோம் அதான் இது அப்போ பொதுவாக ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ ஜீரோலேருந்து ஒரு மேக்ஸிமம்குள்ளே எந்த வேல்யூ வேணாலும் வரலாம் இதை தான் நான் சொல்ல வரேன் சரி ஒருவேளை இந்த பாடி நகர்ந்துட்டுனா அப்போ ஃப்ரிக்ஷன் இருக்கா இருக்கும் அப்போவும் சர்ஃபேஸ்க்கும் அந்த பாடிக்கு இடையில் இருக்கும் நகரும் போது அந்த ஃப்ரிக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க அப்போ அதனுடைய கோயில் ஃப்ரிக்ஷன் நியூ கேன்னு வரும் ஃபார்மில் எதுவும் மாறுமானா இல்லை அதே தான் எஃப்கே பார்த்தீங்கன்னா நியூ கே என்னன்னு வரும் ரைட்டானா பட் வித் டிஃப்ரென்ஸ் இங்கே இது ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை பாருங்கள் இதுக்கு ஜீரோ வராது இல்லை வேறு எந்த வேல்யும் வராது ஒரே ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும்தான் வரும் இவ்வளோ தான் அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னென்னு சொல்லிட்டேன் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டேன் இதுக்கு அவங்க ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த டிஃப்ரென்ஸுடைய அந்த டேபிளை நான் இங்கே உங்களுக்கு வந்து இதில் டிஸ்பிளே பண்ணுறேன் இதில் ஒன்று ஒன்றா பாருங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் முதல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் அதனுடைய பாடி நகர்றது அந்த ஸ்டார்டிங்கை அப்போஸ் பண்ணுறது ஸ்டாட்டிக் அதாவது அது நகர விடாமல் இனிஷியல் ஸ்டேஜில் அதை அப்போஸ் பண்ணுறது ஸ்டாட்டிக் நகர்ந்த பின்பு அதுக்கிடையில் வென் தேர் இஸ் எ ரிலேட்டிவ் மோஷன் அப்போது எக்ஸிஸ்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் வந்து கைனட்டிக் முதல் பாயிண்ட் சரியா இது ரெண்டும் தெளிவாக இருக்குது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்டை டிபெண்ட் பண்ணுறது எந்த சர்ஃபேஸில் டச்சில் இருக்கோ அது ரெண்டுமே இட் இஸ் இண்டிபென்டென்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட் வெதர் இட் இஸ் ஸ்டாட்டிக் ஆர் கைனடிக் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த நியூ இயர்ஸ் நியூ கேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது அப்போ இது என்ன மெட்டீரியல் இதில் கான்டாக்டில் இருக்கோ அதை பொறுத்து இந்த நியூ இயர்ஸ் வேல்யூ அமையும் சொல்கிறாங்க நியூ இயர்ஸ் ஆர் நியூ கே ரைட் நியூ இயர்ஸும் சரி நியூ கேயும் சரி இந்த ரெண்டும் டச் ஆகிற இந்த லேயரில் இந்த பாடி என்னவாக இருக்கோ இது பிளாஸ்டிக்காக இருக்கலாம் இல்லை இது உட்டாக இருக்கலாம் எப்படியோ அந்த பொருளின் தன்மையை பொறுத்து அந்த வேல்யூ கான்ஸ்டன்ட் வரும் ஆனால் கைனட்டிக்கில் ஒரு அடிஷ்னலாக டெம்பரேச்சரும் ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்கிறாங்க மூணு பாயிண்ட் ஆகிடுச்சு அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா அப்ளைட் ஃபோர்ஸை டிப்பெண்ட் பண்ணி இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது அதான் நான் சொல்ல வந்தேன் இப்போ இதில் ஃபைவ் நியூட்டன் அப்ளா அப்ளை பண்ணாத வரையில் த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் நைன் நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அது என்னவாக மாறிடும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனலாக மாறிடும் அப்போது இங்கே நீங்கள் அப்ளை பண்ண ஃபோர்ஸை இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறோம் ரைட் ஆனால் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படி இல்லை இட் இஸ் இண்டிபெண்ட் ரைட்டா ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இட் கேன் டேக் எனி வேல்யூ பிட்வீன் நியூஎஸ் அண்ட் என் இங்கே பார்த்திங்க இப்போது ஆனால் நியூ கே என் அப்படி கிடையாது இட் ஹாஸ் ஒன்லி ஒன் ஃபிக்ஸ்ட் வேல்யூ இப்படி நாலு அஞ்சு பாயிண்ட்ஸ் இந்த சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அதை பார்த்துக்கலாம் அது ஒரு முக்கியமான கேள்வி தான் எப்படி ஃப்ரிக்ஷனை கிளாஸிஃபை பண்ணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க இந்த கிராஃபில் இந்த டோட்டல் ஐடியாவையும் சொல்லிடுவேன் அப்போ கிராஃபில் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை எக்ஸிலையும் அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஒய்லையும் எடுத்துக்காங்க இப்போ பாருங்கள் இப்படி வரைவேன் இப்போ இது என்ன அர்த்தம் ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் ஆகி ஒரு மேக்சிமம் வேல்யூ அட்டைன் பண்ணுது அப்போ அந்த மேக்சிமம் வேல்யூ அளவு நியூ எஸ் எண்ணு சரியாக போச்சா அடுத்து வரைகிறேன் இங்கே எந்த வேல்யூவும் கிடையாது ஒரே ஒரு வேல்யூ தான் அது என்ன நியூ கே என் சரி இப்போ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள் இதை பார்த்த உடனே நீங்கள் முடிவு பண்ணிடுங்க நியூ எஸ் இஸ் லெஸர் தேன் நியூ கே சாரி நியூ கே இஸ் லெஸர் தேன் நியூ எஸ் அல்லது எஃப்எஸ் இஸ் லெஸர் தேன் எஃப் கே எப்போதுமே கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட குறைவாக தான் இருக்கும் அதை தான் இந்த பாயிண்ட் சொல்லுது ஏன்னா இதனுடைய மேக்ஸிமம் லெவல் கம்மியாக இருப்பாருங்க ஒரே வேல்யூ தான் ஆனால் இதை விட கம்மியாக இருக்கும் இவ்வளவு தான் இந்த கிராஃபில் நம்ம கன்வே பண்ணக்கூடிய விஷயம் இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஸ்டாட்டிக் ஃபிக்ஷனுடைய வேல்யூ ஜீரோலேருந்து ஒரு மேக்ஸிமம் வேல்யூக்குள்ளே எது வேணால் வரலாம் ஆனால் கைனெட்டிக் ஃபிக்ஷனுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் அப்போ அந்த மேக்ஸிமம் வேல்யூவை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் வேல்யூ ஸ்டாட்டிக்குக்கே அதிகமாக இருக்கும் கைனெட்டிக்கை விட இதாக நான் சொல்ல வரேன் ரைட் ஸோ இது பாருங்கள் இதில் ஒரு டூ மார்க்ஸ் மட்டும்தான் படிச்சுக்காங்க ரைட்